சகோதரர்களே, ஒரு முக்கியமான காலகட்டம் இது. தமிழகத்திலே கிட்டத்தட்ட 15 மாதத்திற்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்திலே மிக ஆக்ரோஷமான ஒரு கருத்து களத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து விஷயங்களும் கூட, இரண்டு தரப்பிலும் கூட, இது சரி இது தவறு என்று ஆக்ரோஷமான கருத்துக்கள் நிறைய மக்களுக்கு, எது சரி எது தவறு என்பது முதன் முதலாக இந்த சமூகத்தை வலைத்தளம் வந்த பிறகு அனைத்தையும் படிப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு, நம்மோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்பொழுதுமே தமிழக அரசியல் இதை போல் இருந்தது இல்லை என்றும் சொல்லும் அளவுக்கு தமிழக அரசியல் இருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், முதன் முதலாக தமிழக அரசியல் பல ஆண்டுகள் கழித்து ஒரு கருத்தியல் அடிப்படையிலே இப்போது தமிழக அரசியல் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு 30-40 வருடங்களாக தமிழக அரசு அரசியல் எப்பொழுதுமே ஐடியாலஜி பேஸ்டு, கருத்தியல் அடிப்படையில் இருந்தது கிடையாது. அதாவது பர்சனாலிட்டி பேஸ்டாக இருந்திருக்கிறது. எனக்கு இவரை பிடிக்கும், இவர் ஒரு பெரிய மனிதர், சினிமாவிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார், அதனால் அவருக்கு வாக்களிக்கப் போகின்றேன். சினிமாவிலே நான் பார்த்த மனிதர் அவர், நிஜ ரூபத்திலும் கூட நல்ல ஒரு மனிதராக இருப்பார் என்கின்ற நம்பிக்கை அதே போல சில மனிதர்களும் இருந்தார்கள். அந்த அடிப்படையிலே அரசியல் களம் சென்று கொண்டிருந்தது. முதன் முதலாக கருத்தியல் அடிப்படையிலே, ஐடியாலஜி அடிப்படையில ஒரு மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது நம்முடைய வாழ்நாளிலே பார்க்க ஆரம்பித்திருக்கின்றோம். இந்தியாவிலே எங்கேயும் இந்த அளவுக்கு கருத்தியல் அடிப்படையிலே அரசியல் நடக்குமா என்று சொல்லும் அளவுக்கு இந்த 15 மாத காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்துல இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் இதை போன்ற ட்விட்டர் ஸ்பேஸ் நிகழ்ச்சி தேவைப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த ட்விட்டர் ஸ்பேஸ் நிகழ்ச்சி மூலமாக ஒரு கருத்தை நாம் என்ன பதிய வைக்க விரும்புகின்றேன் என்றால், நாம் அனைவரும் சமம் என்கின்ற அடிப்படையில் தான் இப்போது அரசியல் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே எங்கே இருந்தாலும் சரி, குறிப்பாக ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் என்ன படித்திருந்தாலும் சரி, அவருடைய கையிலே ஒரு செல்போன் இருக்கிறது என்றால், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய யாரோடும் உங்களால் உரையாட முடியும், உங்களுடைய கருத்துக்கு மரியாதை இருக்கிறது, உங்களுடைய கருத்தை கேட்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது, அதை நாம் இருவரும் பரஸ்பரம் பேசிக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது என்கின்ற அளவுக்கு சமூக வலைதளம் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. இது எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன். எங்கேயும் அமர்ந்து யார் பேசுவதையும் உடனடியாக கேட்க முடியும். ஒரு பேப்பர்ல அடுத்த நாள் காலையில 24 மணி நேரம் கழித்து தான் படிக்க முடியும் என்பது எல்லாம் இதை போன்ற சமூக வலைதளம் என்று உடைத்து அரசியலை மிக ஆரோக்கியமான ஒரு பாதையிலே பயணித்து கொண்டிருப்பதற்கு இது அனைத்தும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். உங்களை சுற்றிய நிறைய தவறான பொய்யான பரப்புரைகள், அதாவது திமுக இருக்கிற முக்கிய நபர்களை இதை செய்து கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய அமெரிக்க பயணம் பற்றிய ஒரு, நீங்க எதற்காக போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், இது ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அது இல்லாமல் இந்த பரப்புரைகளை, அதாவது உங்களை சுற்றிய இந்த திமுகனார் முக்கிய நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து இதையே ஒரு தவறான பொய்யான பரப்புரைகளை செய்யறதுக்கு செஞ்சிட்டு இருக்காங்களே, அவர்களை பத்தின உங்களுக்கு கருத்து? நன்றி. எப்பொழுதும் என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை ஒரு பொது வெளியிலே பேசக்கூடாது என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான். தனிப்பட்ட வாழ்க்கை என்பது அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நாம் தனிப்பட்ட முறையிலே நாம் பயிலக்கூடிய கல்வி, நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அது தனிப்பட்ட முறையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன். இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்கின்ற காரணத்தினால் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. என்னை பொறுத்தவரை உங்களுக்கும் அந்த வேட்கை இருக்கும். தொடர்ந்து படிக்க வேண்டும், தொடர்ந்து நம்முடைய அறிவை வளர்க்க வேண்டும், தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், தெரியாத ஊர்களுக்கு சென்று பயணித்து அதனுடைய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு வேட்கை, எனக்கும் இருக்கிறது. ஆனால் அரசியல் வந்த பிறகு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக சில விஷயங்களை தள்ளி போட்டு கொண்டே வந்து கொண்டிருந்தேன். குறிப்பாக என்னுடைய ஃபெலோஷிப், அமெரிக்கால ஆஸ்பென் என்கின்ற ஒரு ஃபெலோஷிப் இருக்கு. இது உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெலோஷிப். உலகப்போர், 2ஆம் உலகப்போருக்கு பிறகு அமெரிக்கால ஆஸ்பென் என்கின்ற ஒரு சின்ன ஒரு ஊர்ல ஒரு மனிதர் 1950 தோற்றுவித்தார். உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு வேறு துறையில சாதனை புரிந்தவர்கள் அல்லது வேறு வேறு துறையில இருப்பவர்களை ஒன்றாக இணைத்து அவர்களை பேச வைத்து அவர்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அனைவரையும் கொண்டு வர செய்து அதன் மூலமாக நல்ல ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இந்த ஆஸ்பென் என்கின்ற இந்த அமைப்பு 1950 அமெரிக்கால உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் பயணித்துக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிறைய சான்றோர்கள், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி உட்பட பல நல்ல மனிதர்கள் இதனுடைய ஃபெலோவாக இருக்கின்றார்கள். இந்த ஃபெலோவாக இருப்பதற்கு ஒரு 4 வாரங்கள் ஒரு சில படிப்பை படிக்க வேண்டும், கலந்துரையாடல் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ஃபெலோஷிப் என்கின்ற ஒரு டைட்டில் நமக்கு கொடுக்குறாங்க.
ஸோ அதை செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை, அதை கடந்த ஒரு வருடமாக அதை செய்து கொண்டிருந்தேன். இப்போது கண்டிப்பாக அமெரிக்கா வந்து ஒரு 7 நாட்கள் இருக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தில், அமெரிக்கா வர வேண்டிய கட்டாயத்தில் அமெரிக்கா வந்து இப்போ அந்த ஃபெலோஷிப்பில் இருக்கு. இதை நீங்களும் பண்ணுறீங்க, நானும் பண்ணுறேன், ஒரு புதிது கிடையாது. ஆனால் ஒரு அரசியல் தலைவர் செய்வது படிப்பது கொஞ்சம் புதிது இந்த காலகட்டத்தில். ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் போய் படிக்கிறாரு, ஏன் பிரேக் எடுக்கிறாரு அப்படின்னு. நான் என்னை பொறுத்தவரை அரசியல் என்பது, மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு காலத்தில் சொல்லியிருப்பாங்க, அரசியல் என்பது ஒரு மனிதனுக்கு முழு நேர வேலையாக எப்பொழுதும் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு முழு நேர வேலையாக அரசியல் வரும்பொழுது அந்த மனிதன் தவறு செய்ய ஆரம்பிப்பான் என்று சொல்லுவார். வெல்த் வித்தவுட் மணி என்று சொல்லுவார், அது வெல்த் வித்தவுட் ஒர்க். வேலை செய்யாமல் சம்பாதிக்கக்கூடிய பணமும், பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல், ஒரு பிரின்சிபல் இல்லாமல் செய்யக்கூடிய அரசியலும் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும் என்று 7 கார்டினல் சின்ஸ் ஆஃப் ஹியூமன் கைண்ட் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்புல மகாத்மா காந்தி அவர்கள் பேசியிருப்பார். அதுல இந்த 2 விஷயத்துல, என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தில் நான் மிக தெளிவாக இருக்கின்றேன். நம் சம்பாதிக்கக்கூடிய பணம் என்பது நம்முடைய உழைப்பிலே வர வேண்டும். 2வது, நாம் செய்யக்கூடிய அரசியலிலே ஒரு சித்தாந்தம், ஒரு பிரின்சிபல் இருக்க வேண்டும் என்று. அதற்கு இதே போன்ற கல்விகள் எனக்கு உதவுகிறது. இது உங்களுடைய கேள்வியினுடைய முதல் பகுதி. நான் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை, இன்னும் நிறைய படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை. ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு. நமக்கு தெரிந்தது ஒரு கடல் மண்ணில் இருக்கக்கூடிய 1% கூட, ஒரு சின்ன ஒரு விரல் கடல் நுனி அளவுக்கு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது வெளியே வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் புரிந்திருப்பது கூட தவறாக இருந்தால் சரி செய்வதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக நமக்கு அமைகிறது. 2வது, இது திமுகவை நண்பர்களை பொறுத்தவரை இது புதிது கிடையாது. ஏன்னா நான் வந்து அரசியல்ல சேர்ந்த நாள்ல இருந்து பார்த்துட்டேன். என் மேல அவங்க சொல்லாத குற்றச்சாட்டுகள் கிடையாது. அண்ணாமலை ஐபிஎஸ்ஏ படிக்கல, அவர் வந்து அடுத்த குரூப் இல்லை. ஐபிஎஸ் படிச்சாரு, ஆர்எஸ்எஸ் இயக்கம் படிக்க வச்சது. 3வது, ஐபிஎஸ் படிச்சாரு, ஆனா ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து அண்ணாமலைய அரசியல் கொண்டு வருவதற்காக பொசிஷன் பண்ணி இந்த இடத்துல படிக்க வச்சு கொண்டு வந்தாங்க. அடுத்து இந்த மாதிரி பல, இப்ப புதுசா வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சதுக்கே நான் தான் காரணம், எங்க இயக்கம் தான் காரணம். மறுபடியும் இதுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஐபிஎஸ் என்பது ஒரு பெரிய தகுதி இல்லை. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதியை போல் எனக்கு அது ஒரு தகுதி. ஆனால் அந்த ஸ்பேஸ்ல நிறைய பேர் விவசாய நண்பர்கள் இருக்கின்றீர்கள், வேறு வேறு வேலை செய்பவர்கள் இருக்கீங்க, ஜேர்னலிஸ்ட் இருக்கீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கீங்க, அது உங்களுக்கு ஒரு தகுதி. அது போல் ஐபிஎஸ் எனக்கு ஒரு தகுதி இல்லை. ஐபிஎஸ் பெருசா, விவசாயம் பெருசா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெருசா, எதுவுமே பெருசு கிடையாது. அனைவரும் அவரவர்கள் வேலையை செய்கின்றோம். அதுல ஏ வேலையை நான் ஐபிஎஸ் வேலையை செஞ்சேன், அப்படித்தான் நான் பார்க்கின்றோன்னு தரோம். இது ஒரு பெரிய தகுதி என்று எப்பொழுதும் நான் சொன்னது கிடையாது, சொல்ல போவதும் இல்லை. ஏனென்றால் ஒரு மோசமான ஐபிஎஸ் ஆஃபீஸரை விட ஒரு நல்ல விவசாயி எப்பொழுதும் சாலச் சிறந்தது தான். ஒரு மோசமான ஐபிஎஸ் ஆஃபீஸரை விட நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் நல்லது தான். அப்படித்தான் நான் லைஃபை பார்க்குறேன். ஆனால் அதற்கு நான் பெருசாக பதில் சொன்னதும் கிடையாது, அதை போய் டிஃபெண்ட் பண்ணதும் கிடையாது. இங்கே பாருங்க, நான் இங்கே படித்தேன், நான் அதுக்கப்புறம் இங்கே இன்ஸ்டியூட்டில் படித்தேன், அதுக்கப்புறம் இதே என் மார்க்கு, அதுக்கப்புறம் நான் இங்கே போனால் தேவை கிடையாது. எதுக்கு சொல்லணும்? நம்மை விட சாதனை என்கின்ற வார்த்தையே தவறு. அது என்ன சாதனை நம்ம செஞ்சுருக்கோம்? ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணோம், அதே போல் நீங்களும் பாஸ் பண்ணியிருக்கீங்க, நானும் பாஸ் பண்ணியிருக்கேன். இதை ஒரு பெரிய விஷயமா போய் டிஃபெண்ட் பண்ணி, ஓ ஐபிஎஸ் படித்தனால அண்ணாமலை சிறந்த அரசியல்வாதி, காமராஜர் ஐயா என்ன படித்தார், காமராஜர் ஐயா ஒரு அரசியல் வாழ்க்கையில நல்லா ஒரு ஒரு துணி ஒரு நூல் கூட கிடையாது, ஒரு நுனி கூட கிடையாது. அவர் காமராஜர் ஐயா என்ன படிச்சாங்க, அதை வச்சு ஆர்கியூ பண்ண முடியுமா? அது முதல் பகுதி. 2வது, என்னை பொறுத்தவரை ஒரு மாதமுமே ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி, ஏதாவது ஒரு ஒரு அபப்பிரச்சாரம் இது நடப்பது புதிது கிடையாது. ஆனால் நான் ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடி என்ன முடிவு எடுத்துட்டேன்னா, இதை எதற்கும் நாம் கருத்து சொல்லி நம்முடைய நேரத்தை நாம் வீணடிக்க வேண்டாம். நம்முடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். நம்முடைய வேலை மட்டும்தான் நாம் யார் என்கின்றதை உணர்த்துவதாக இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னா ஒரு தவறான கருத்துக்கு கருத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டால் என் வாழ்க்கை முழுவதும் நான் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இல்லை இல்லை, அப்படி இல்லைங்க, அமெரிக்காவுக்கு அண்ணாமலை போனார், யாராவது சொன்னார், ஏதோ 50,000 கோடியோ 5 லட்சம் கோடியோ 5,000 கோடியோ பணம் எடுத்துட்டு போனார், அதுக்கு ஒரு கருத்து, அதுக்கு ஒரு தனி கருத்து, அதை வந்து சொல்கிறாங்க. அதாவது திமுக நண்பர்களுக்கு ஒரு மனிதனை சுத்தி 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 அவப்பிரச்சாரம் மூலமாக முறியடிக்க வேண்டும் என்று அது உங்களுடைய முடிவு. என்னுடைய முடிவு அன்பால், என்னுடைய வேலையால், என்னுடைய இயக்கத்தை வளர்க்கின்ற பணியால் உங்களுடைய அவப்பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் என்பது என்னுடைய முடிவு. இது ஒரு 2 பாதை. அது உங்க நீங்க ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. 1000கணக்கான சோசியல் மீடியா அக்கௌண்டை வைத்து புழுதியை வாரி இறைத்து பார்ப்போம் என்பது உங்களுடைய பாதை. என்னுடைய பாதை என்பது தேவை கிடையாது. அதற்கு போய் நெகட்டிவிட்டிக்குள்ள போய் நம்ம பேச வேண்டாம். ஆரோக்கியமான விஷயங்களை பேசுவோம், ஆரோக்கியமான விஷயங்களை செய்வோம், ஒரு கட்சியை வளர்த்தெடுப்போம், அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குவோம், இதன் மூலமாக நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்குவோம் என்பது என்னுடைய. அதனால் இதுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து இதே வராது. முதல்ல ரிப்ளை போட்டுட்டு இருப்பாங்க ஆரம்ப காலத்துல, இப்போ அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. 6-7 மாதமாக அதை பற்றி கண்டுகொள்வதும் கிடையாது, என்ன சொல்றாங்கன்னு கிடையாது.
அதனால் நம்முடைய உழைப்பு நாம் என்ன என்பதை உணர்த்தட்டும், அதை செய்வோம். தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அதுவும் குறிப்பாக எனக்கெல்லாம் தமிழ்நாடு அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்பதில் ரொம்ப 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 உறுதியா இருக்கு, ரொம்ப உறுதியா இருக்கு. இன்னைக்கு நாம ரொம்ப இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு மாநிலமா இருந்தாலும் பத்தாது. அமெரிக்காவில் ஒருத்தன் பெர் கேபிட்டா இன்கம் 70,000 டாலர் இருக்கு, இந்தியாவினுடைய பெர் கேபிட்டா இன்கம் 2,000 டாலர் இருக்கு, கிட்டத்தட்ட 35% பின்னாடி இருக்கு. எப்படி உயர்த்த முடியும்? கலிபோர்னியா மாகாணத்தை போன்று தமிழ்நாடு வர முடியுமா? ஒரு மிகப்பெரிய மாகாணமாக தமிழகத்தை கொண்டு வர முடியுமா? இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திற்கும் இணையில்லாத மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வரலாமா? அடுத்த கட்ட டெக்னாலஜி தமிழகத்தை வளர்த்து கொண்டு வரலாமா? இது என்னுடைய சிந்தனையாக இருக்கிறது, உங்களுக்கும் அது இருக்கிறது. இதுல போய் நாம திரும்ப இந்த கான்ட்ரவர்சிக்கு பதில் சொல்வது எப்பொழுதும் என்னுடைய பழக்கம் கிடையாது. அதனால் சகோதரருக்கு அவர் கேட்ட கேள்விக்கு இந்த பதிலை நான் ஒரு பதிலாக சொல்லுகிறேன்.